ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லெஸ் காம்படிஷன் இருக்கிற ஒரு கேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறையா பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க, சில ஃப்ளையர் டிசைன், யூடியூப் தம்ப்நெயில், இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்குது, எப்படி நம்ம அந்த காம்படிஷனை மாரி நம்மளோட கேக்கு வந்து முன்னாடி வர்றது, எப்படி ஏர்ன் பண்ணுறது, அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு கிக் கண்டுபிடிச்சேன். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் பசில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, அவங்களோட கம்பெனி ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் ஸ்மால் கம்பெனி கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரிட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது அந்த சர்வீசஸ் தான் இது, இந்த இன்ஸ்டாகிராம் பசில் அப்படிங்கிறது. இது வந்து இப்போ தான் வந்து ஃபைவரில் கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டிசைனிங், அந்த ஃப்ளையர் டிசைன் ஏதாச்சும் எடுத்தீங்க அப்படின்னா அது காம்படிஷன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 396 சர்வீசஸ் தான் இருக்குது. ஸோ வந்து காம்படிஷன் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செல்லர்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா பாருங்க, 22 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கிக் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிக் வந்து ஃப்ரண்ட்டில் வர்றதுக்கு, நம்ம இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஆன்லைன் செல்லர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இன்னொருத்தர சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபைவரோட ஆப் வந்து உங்களோட மொபைலில் எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆன்லைன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து எப்போவுமே ஆன்லைன் அப்படிங்கிறத காமிக்கும், இல்லை அப்படின்னா காமிக்காது. சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பையர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு உடனே வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உடனே ஆன்லைனில் யார் இருக்கா, யார் கூட நம்ம சேட் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஒர்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நினைப்பாங்க. நினைக்கும் போது இந்த ஆன்லைன் செல்லர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் செல்லர் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீசஸ் வந்து 22 தான் இருக்குது. ஸோ நம்மளோட கிக் வந்து வர்றதுக்கு பாசிபிள் ரொம்ப அதிகம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்டகரி இருக்குது. சில கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னாவே இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் 2 கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. இன்ஸ்டாகிராம் வந்து 20 செல்லர்ஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி பட்ஜெட் அப்படிங்கிறது போனீங்க அப்படின்னா இப்போ வந்து சில பேர் நம்மளோட பிகினியராக இருக்கும். இப்போ நீங்கள் தான் இந்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட $5 தான் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதே மாதிரி சில பையர்ஸுமே வந்து கம்மியான ப்ரைஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அவங்க சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இது கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு யாருமே கொடுக்கல. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதை வந்து $5 நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் சொல்கிறேன், யாருமே இல்லை அப்படிங்கும்போது உங்களோட இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கிக் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த கிக் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கிரிட் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட ஹோம் பேஜ் வந்து, இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கிடையாது. ஸோ இருந்தது. ஸோ இது இன்னொரு சாம்பிள் பார்க்கலாம்னா இதை சாம்பிள் பண்ணி பார்க்கலாம். இந்த கேக் இப்போ தான் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிக்கிட்டு வருது ஃபைவரில். ஸோ நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஏர்ன் பண்ணலாம் இதில் வந்துட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு எப்படி இது டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது இது இருக்கும். ஸோ அதை என்னங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு கைட்லைன்ஸ் தரேன். ஸோ இதுக்குரிய டேக்னு பார்த்திங்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இன்ஸ்டாகிராம் பசில் ஃபீடு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, பசில் ஃபீடு, இன்ஸ்டாகிராம் கிரிட்டு, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட வந்து கீவேர்டு. நீங்கள் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணியே வந்துட்டு நீங்கள் டைட்டிலும் ரெடி பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து உங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிரிட் இருக்கும். 50 கிரிட்டை வந்து நீங்களாக எடிட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஆர்டர் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சாஃப்ட்வேர்லாம் எதுவும் தேவையில்லை, பவர் பாயிண்ட் மட்டுமே போதும், ஓகேங்களா? அது எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். இதான் வந்து அந்த பவர் பாயிண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை மூவ் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஆல்ரெடி வந்துட்டு இதுக்குரிய இந்த டெம்ப்ளேட்ஸ்க்குரிய வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் தேவைன்னா வந்துட்டு இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணி இது பண்ணிக்கலாம்.
நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கிரிட்டு கிரிட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 50 டிசைன்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது வந்து ப்ரிவியூ காமிக்கும், சில இது காமிக்கல. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நான் சில இதுவும் கொடுத்துருக்கேன், எப்படி இமேஜஸ்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, அந்த டியூட்டோரியலும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கேன்வாவில் கூட சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கேன்வாவில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பை இது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் நீங்கள் எதையே வந்து 4-5 இமேஜாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடியோவாக ரெடி பண்ணி உங்கள் கிக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு வர ரொம்ப ரொம்ப சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.